அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ். இன்னைக்கு வீட்லயே எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செய்யலான்றத பாக்கலாம். இப்ப கடாயில தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 4 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி. தக்காளிய ஸ்லோலே 10 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாரின பிறகு தக்காளியில இருந்து தோலை எடுத்துட்டு முந்திரியையும் தக்காளியும் மிக்சியில நைஸா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி ஸ்லோலே வச்சு லேசா வறுத்துக்கோங்க. இது மாதிரி கசூரி மேத்திய வறுத்து போட்டீங்கன்னா வாசனையா இருக்கும். கசூரி மேத்தின்னு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். இப்ப லேசா வறுத்தாச்சு. இப்ப இதை எடுத்து தனியா வச்சிடலாம். முதல்ல கடாயில 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை. அடுத்து பொடியா நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. இப்ப அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கணுங்க. இது மாதிரி தக்காளியில இருந்து தோல் எடுத்துருங்க. இப்ப தக்காளியும் முந்திரியையும் மிக்சியில நைஸா அரைச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி முந்திரி விழுதை இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. எண்ணெய் கம்மியா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அப்பப்ப ஊத்திக்கோங்க. இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்குங்க. 1/2 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்ப 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஸ்லோலே வச்சிருங்க. இப்ப பாருங்க, கிரேவி நல்லா திக் ஆயிடுச்சு. இப்ப ஃப்ரெஷ் கிரீம் 1/2 கப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அடுத்தது நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்ப பன்னீர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஸ்லோலே இருக்கட்டும். இந்த மெத்தட் படி பண்ணீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப பன்னீர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஸ்லோலே வச்சாச்சு. இப்ப அடுத்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்க்கறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். சர்க்கரை சேர்த்தாதான் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்குங்க, அதுக்காக தான் சேர்க்கணும். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம்.
இப்ப பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க, சர்வ் பண்ணிடலாம். இப்ப நான் டெக்கரேஷனுக்காக மேல ஃப்ரெஷ் கிரீமையும் கொஞ்சம் பட்டரையும் சேர்த்திருக்கேங்க. இப்ப சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, நான், கீ ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.